हाय फ्रेंड्स, இன்னைக்கு வீட்லயே ஈஸியா இப்படி மைசூர் பாக்கு டேஸ்டா செய்யலாம் அப்படினு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மைசூர் பாக்கு செய்யறதுக்கு நான் வந்து இந்த டம்ளர்ல தான் எல்லாமே அளவு எடுத்துக்கிறேன். நீங்க டம்ளர்ல இல்ல ஏதாச்சும் கப் இது கூட எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செய்யும்போது சின்னதான அளவுலயே நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இதில் ஒரு டம்ளர் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் ரிஃபைண்ட் ஆயில் அதாவது வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க. அடுத்து அரை டம்ளர் வந்து நெய் எடுத்திருக்கேன். அடுத்து 1.5 டம்ளர் வந்து சுகர். இவ்வளோதான் இதுக்கு தேவை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் இந்த கடலை மாவு 1 டம்ளரை இதில் சேர்த்துக்கலாம். அதிலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டம்ளர் ஆயிலையும் இதிலே சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கட்டி இல்லாமல் நம்ம இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல். நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி செய்யும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக நல்லாவே மிக்ஸ் பண்ணி லிக்யூட் ஆக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிட்டோம். அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் நான்ஸ்டிக் இருந்தால் இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1.5 டம்ளர் சுகரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம டம்ளர் எந்த டம்ளரில் இருந்தோமோ அதுலேயே 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அங்கே மெல்ட் ஆகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் விட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கட்டும் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நுரையாக வரும்போது நம்ம செக் பண்ணிக்கணும். ஒரு கம்பி பதம் வரணும் நமக்கு. இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம்னா இப்படி ஒரு கம்பி பதம் தான் வரல, கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நுரையாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், லேசாக இப்போ தான் வர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே பாருங்கள் வருது. பாருங்கள் ஒரு கம்பி பதம். இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கடலை மாவு எண்ணெயை கைவிடாமல் நம்ம ஊற்றிடணும். எல்லாத்தையுமே ஊற்றிடுங்க. எல்லாமே ஒரே நேரத்துல ஊற்றிடணும். கொஞ்சம் கொஞ்சமாகலாம் ஊற்றக்கூடாது. பாகு ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ இனிமேல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்க நல்லா இந்த மாதிரி கட்டி ஆகும். நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் இழுக்கணும், அந்த எண்ணெயிலேயே வேகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 1/2 டம்ளர் நெய் ஊற்றிக்கலாம். இல்லை நெய் வேண்டாம் அப்படி இல்லை வேண்டாங்கிறவங்க நீங்கள் மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் ஆயிலே விட்டுக்கலாம். 1/2 டம்ளருங்கிறது இன்னும் 1 டம்ளர் கூட விடலாம், இன்னும் நல்லாயிருக்கும். நெய் மாதிரி மைசூர் பாக்கு இது எல்லாமே அதிலே வேகட்டும். வேந்து நல்லா திரண்டு வரணும். நெய் விட்டதும் வாசமே சூப்பராக இருக்குது, சும்மா ஜம்முன் இருக்கு. 1 டம்ளர் இல்லைனா 1 கப்பு கடலை மாவு, 1.5 டம்ளர் சர்க்கரை, 1 டம்ளர் ஆயில், 1/2 டம்ளர் நெய். இதுதாங்க கணக்கு. இதுக்கு நீங்கள் 1 டம்ளர் கடலை மாவுக்கு 1.5 டம்ளர் நெய்யும் ஊற்றி செஞ்சோம்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். இல்லை நெய் வேணாங்கிறவங்க இந்த மாதிரி ஆயில் விப்பியும் செய்யலாம். இப்போ நல்லதாகட்டும். வெந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி விழணும், கைவிடாமல் பண்ணணும். இங்கே பாருங்கள் நமக்கு இப்படி ஒட்டாமல் இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி விழுந்தாவே நமக்கு பதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெய் தடவி வச்சுருக்கிறதுல ஊற்றிக்கலாம். இப்போ ஹீட்டாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஸ்பேட்ச்லாம் வச்சு நம்ம ஈவன் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஈவன் பண்ணி விட்டுட்டு நம்ம 2 மணி நேரம் இதை விட்டுறணும். ஃப்ரீயாக நல்லாவே ஆறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இது பண்ணணும். இப்போ 2 மணி நேரம் ஆறட்டும். இப்போ நல்லா மைசூர் பாகு நமக்கு ஆறிடுச்சு. இந்த ஓரத்தை மட்டும் நம்ம இப்படி லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நல்லாவே நமக்கு ஆறிடுச்சு மைசூர் பாகு. இப்போ நமக்கு தேவையான பீஸாக போட்டுக்கலாம்.
பாருங்க நமக்கு எந்த ஷேப்ல வேணுமோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரா வந்திருக்கு டேஸ்டும் சூப்பரா இருக்கு நீங்களும் இந்த மைசூர் பாக்க வீட்லயே ஈஸியா செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்